ஹாய் ஹலோ வணக்கம் மக்களை, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பில்ஸ் கேமர்ஸ் சேனலில். அப்புறம் நான் தான் ஹெச்சா. சார், வீடியோக்களை பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐகான் கிளிக் பண்ணுறோம். அப்போ தான் நான் மேலும் மேலும் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் மறக்காம செஞ்சுதரும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம தொப்ப மண்டையனோட பார்ட் டூ கேம் வேறு நான் எப்பயோ வந்துச்சு, நம்ம ப்ளே பண்ண போகிறோம். அதை தான் ஃபஸ்ட்டு டனல் எஸ்கேப்னு ஒன்று இருக்குல்ல, அதை பேசிக்காக பண்ணி முடிச்சிடும். நம்ம ஈஸி மோட்லேயே போகலாமா இல்லை எதில் போகலான்னு நினைக்கிறேன். ஈஸியாக ஈஸியிலே போவோம். இல்லை, இந்த எஸ்கேப் மட்டும் நார்மல் போகலாமா? ஏங்க, என் மனசு வேறு ஒத்துக்கலை. சரி, தொப்ப மாட்டேன், நான் நார்மல் மோட்லேயே நீ சமாளிச்சுப்போம். இதுக்கு அடுத்து வர எஸ்கேப்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதனால் வந்து அதை நம்ம ஈஸி மோடில் பண்ணிட்டு இந்த பேசிக்கான இந்த ஈஸியான ஒரு எஸ்கேப்பை வந்து நம்ம நார்மல் மோடில் பண்ணுறோம். ஓகே. ஓஹோ, தொப்ப மாட்டேன் இன்றைக்கி சாகடிக்க போகிறாங்க. நம்ம கண்ணால் அதை பார்த்து ரசிக்க போகிறோம். ஸோ இந்த தொப்ப மாட்டையை வந்து சாகிறது அவள் பொண்ணு. நம்ம வந்து போன ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து ரெபக்காவை காப்பாற்றிருப்பாள்ல, இந்த குட்டி பொண்ணு பண்ணியாக இருக்கும், அந்த பொண்ணு தான் இவன் வந்துட்டா பார்த்திங்களா, அந்த ப்ளூ கலர் ரிப்பன் அவள் தான் ரெபக்கா. ஓகே, நம்ம இங்கே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறான். ஓ, எப்படி நீ ஃபீல் பண்ணுற தங்கமே அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அவங்க அம்மா சொல்கிறாங்க சூசனு, எனக்கு தெரியல நான் சந்தோஷமாக இருக்கேனா இல்லையான்னு. ரெபக்கா, நம்ம மூணு பேரும் வந்து இன்றைக்கி சந்தோஷமாக இல்லை, ஒன்றா இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பகுதியோட முடிவா, அதுவும் இன்னும் ஒரு பகுதியோட ஆரம்பமாக இருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம வாழ்க்கையை வந்து புதுசாக ஆரம்பிக்கலாம். ஸோ ஓகே, நம்ம வந்து இந்த தொப்ப மாட்டேன் சாகத வந்து நம்ம பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. போன பாட்டில் வேறு போலீஸ் பிடிச்சிட்டு போனாங்க, அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரில. ஓ, இது வந்து வெஸ்டர்ன் கரெக்ஷனல் இன்ஸ்டிடியூஷன், ஒரு போலீஸ் இடத்துலாம். உள்ளே பார்த்தா யாரா இவர் சிகரெட் பிடிச்சிட்ருக்காரு, பார்க்க ஒசரமாக இருக்காரு. ஹலோ லேடிஸ் ரெபக்கா, ஓ நீயா இது, இத்தனை வருஷத்தில் நீ இவ்வளோ வளர்ந்துட்டியா? ஓஹோ, ஏங்க ரொம்ப வருஷம் போயிட்டுருக்கு போல. நிறைய வருஷம் இந்த விஷயம் நடந்து கலந்து போயிடுச்சு. ஓ, எட்டுலேருந்து பத்து வருஷம் இருக்குமா காலம் கலந்து போதில்ல. ஓ, நீ வந்து ஆண்டனி தானே, என் பொண்ணை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி, நான் உனக்கு வந்து மரியாதையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓ, அது ஒன்றும் இல்லை, நான் வந்து என் வேலையை தான் பண்ணிகிட்ருந்தேன். ஓ, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஆயிரம் வாட்டி உங்களுக்கு நன்றி சொன்னாலும் ஒன்றாவது. ஓ, நீங்கள் வந்து ஒரு பவுண்டி அண்டன்றாங்க, காசுக்காக வந்து ஆளுங்களை போட்டு தள்ளுற மாதிரி. ஓகே, இவர் யார்? எங்க அந்த சயின்டிஸ்ட்டுங்க பார்த்தீங்களா, என்னடா ஜூஸு, எங்க அந்த ரெட்டு போர்ஷன் மாதிரியே இருக்குது. யாரா இவன்? ஒன்று டூ த்ரீ அப்படின்னு சொல்லி கத்துறான். குரலே ஒரு மார்க்கமாக இருக்கே. குட் ஆஃப்டர்நூன் எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓ, குட் ஆஃப்டர்நூன் சூசன். ஓ, இந்த சயின்டிஸ்ட்டுங்க எப்படி ஆகிட்டா இருப்பாருங்க சயின்டிஸ்ட்டு. டாக்டர் ரோஹித், நீங்கள் ரொம்ப மாறிட்டீங்களே, வித்தியாசமாக இருக்கீங்க பார்க்கறதுக்கு. நீங்கள் என்னோடய போட்டையை பார்த்து தான் அப்படி சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து கொஞ்ச வருஷம் முன்னாடி அப்படி இருந்தேன். குட் ஈவினிங் லேடிஸ், இந்தாங்க ஆள் ஆளுக்கு ஒரு ட்ரிங்க் எடுத்துக்கோங்க, குடிச்சு என்ஜாய் பண்ணுங்கள். அப்படியே வந்து என்ன பண்ணுங்கள், ஓசியில் படம் பார்க்குற மாதிரி மிஸ்டர் மீட் சாகிறதையும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் சும்மா. ஓகே, தேங்க்யூ அப்படின்னு சொல்லி. இவன் இந்த பிங்க் பேண்ட் யாருன்னு தெரிலங்க. ஓ, இவ அமேலியாவா? ஓகே, சிட் ஹியர். ஓ, இங்கே வேணாண்ணா நீ உக்காஞ்சிக்கோ. ஓகே ஓகே, எல்லாம் ரெடியாக இருக்குது. இவன்மா, ஓ ஏங்க, இவன் சரியான கிரிமினலாக இருப்பான் போல, இவன் சிரிக்க எதுப்பாங்களேன், ஈவில் லாஃப்னு சொல்லி போட்டிருக்கான். ம், ஓகே லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல அமைதியாக வந்து ஆர்டராக வந்து உட்காருங்க, நம்ம தொப்ப மாட்டைய சாகிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, பேக்ரவுண்டில் வந்து கோழி கத்துற சத்தம் கேட்டால் மன்னிச்சுக்கோங்க, நான் காலையில் உட்காந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கனால வேறு வழி இல்லை. ஓகே. ஓஹோ, எப்படி நீ இங்கே வந்து முடிஞ்ச அப்படின்னு சொல்லி மிஸ்டர் மீட் கேட்குறான் பழகுது. ஏங்க பார்த்தீங்களா, அப்போத்துலேருந்து சொல்கிறேன், யாரா இவன்? ஏங்க அந்த ஜூஸ் கொடுத்தா பாருங்க, அவன் தான், என்ன பண்ணுறான்? ஓகே, ஆன் பண்ணான், சாவில் மண்டப்பாயில். ஆடே, என்ன பண்ணுற? ஏங்க கரண்ட்டு கொடுத்து கூட ஒன்றுமே ஆகலை. அடாடாடாடாடாடாடாடா, சிரிக்கிறான் பாருங்களேன், ஒரு சிரிப்பு, வில்லத்தனமான சிரிப்பு. இப்போ கண்ணெல்லாம் பிதுங்கி வெளில வந்துடும் பொழுது தான் அவனுக்கு. ஓ, அந்த நம்ம டனலை கண்டுபிடிச்சி இந்த பிரிசன்லேருந்து தப்பிக்க போகிறோம், இதுதான் வந்து எஸ்கேப் ஒன்று. அவங்க இல்லை, மொத்தம் நாலு எஸ்கேப் இருக்குது. ஒன்று டனலு, ஒன்று டோரு, ஒன்று ஹெலிகாப்டர், இன்னொன்று வந்து ஃப்ரீ எஸ்கேப், ஒரு சீக்ரெட் எண்டிங் மாதிரி. ஓகே. ஐயோயோ அம்மா, என்னாச்சு உங்களுக்கு? நிறுங்க, கேமரா சென்சிட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அம்மா என்னம்மாச்சு, நீங்களும் அப்படி ஆயிட்டீங்க. ஏ டாக்டர் ஒயிட்டு, என்னடா டாக்டர் ஒயிட், நீ தான் சரி பண்ண, நீயே பண்ணிக்குட்டி ஆகிட்ட. அமிலியா எல்லாம் மாறிட்டாங்க, அந்த சீக்ரெட்டு பிடிச்சவன் பார்த்தீங்களா, அவங்க கூட இதுவாயிட்டாங்க. சரி, இப்போ நமக்கு என்ன தேவைனா ஒரு காட் ஐடி வேணும். நம்ம வந்து என்ன பண்ணோம், இப்போ இந்த இடம்லாம் நம்ம இப்போ வேணால் நம்ம மேலே போய் என்ன பண்ணுவோம், ஒரு காட் ஐடி இருக்கும். இதோ இந்த பக்கம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதோ இங்கே ஒரு காட் இருப்பான், இவனுக்கு சாக்கப்படு பண்ணிக்கிட்டி வாட. ஜூ 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 போகிறா சாக்க.
காடு எவ்வளோ கிட்டா போனால் ஓடி போயிடுறேன், எறா அந்த கார்டு ஐடி கார்டை எடுத்துகிட்டேன். அப்படியே கீழே போனால் நம்ம வந்து அந்த மெயின் டோர் வந்து அன்லாக் பண்ணிக்கலாம். நம்ம கீழே போவோம். இது வந்து கொஞ்சம் ஃபஸ்ட் புதுசாக இருக்கிறதுனால கண்ட்ரோல்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கேன், அதான் கொஞ்சம் தடுமாறுறேன். அப்போ எல்லாமே இந்த கேம் வேறு ரொம்ப பெரிய மேப்புங்க, எத்தனை வாட்டி விளாட்னாலும் எனக்கே குழம்பி போயிடுச்சு. இது முன்னாடி நிறையா வாட்டி விளாட்டுட்டாங்க, இருந்தாலும் எனக்கு மேப் குழம்பி குழம்பி போகுது, எங்கே போகிறேன்னு தெரில. சரி அன்லாக் பண்ணியாச்சே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், விளாட போவோம். நம்ம இப்போது ஈஸியாக தாங்க இருக்கோம், கேம் பிளேவே ஒரு 10 நிமிஷக்குள்ளே தான் இருக்கோம். நம்ம இந்த கட்சின் ப்ளே பண்ணுறது அது இதுன்னு சொல்லியே ஒரு 5 நிமிஷம் மேலே ஆகிட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். சரி இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், வந்துட்டான்டா, ஓடுற ஓடுற ஓடுறோம். என்னடா வரவே இல்லை, டேய் மீட்டு என்னடா பண்ணுற, ஏங்க ஓடி வராங்க, ஆடாடாடாடாடாடாடாடா, நார்மல் மோட்லே ஓடுவியாடா நீ. ஏங்க ஃபஸ்ட் பார்ட்டில் வாக்கிங் தான் போயிட்டு இருந்தான், இப்போ பாருங்களேன் த்ரெட்மில்ல ஓடுற மாதிரி வெறித்தனமாக ஓடுறான் பையன். ஆனாலும் அவன் தொப்பை குறைய மாட்டேங்குது, என்ன தான் அவன் தொப்பை ரகசியம் தெரில. தலைவரே உங்கள் தொப்பை என் ரகசியம் என்ன தலைவரே அப்படின்னு சொல்லுங்கள் தலைவரே, முடியலை தலைவரே. ஆனால் சார் நம்ம ஓகே, நம்ம வந்து ஆண்ட்ரூவை பார்க்கணுமா, ஆண்ட்ரூ இல்லை நம்ம டிஸ்கவர் த எஸ்கேப் பிளான். நம்ம வந்து ஆண்ட்ரூ கிட்டே போய் பேசினோங்க ஃபஸ்ட்டு. ஆண்ட்ரூ எங்க, ஆஹா மறந்துட்டேனே, ஆமாங்க இது வேறு எஸ்கேப்புங்க, நான் வேறு ஏதோ ஒரு எஸ்கேப்புன்னு நினச்சி இந்த பக்கம் வந்துட்டேன். நான் தான் சொன்னேன்ல மேப் வேறு பெருசாக இருக்குடா, எனக்கு வேறு வழி வேறு மறந்து போயிடுதுங்க. சரி நம்ம இப்போ என்ன பண்ணோன்னா, ஞாபகம் வச்சுக்கேன், நம்ம அந்த ப்ரிசனுக்கு தான் போனோம். ப்ரிசனுக்கு போயிட்டு ஒரு லெட்டர் படிக்கணும், லெட்டர் படித்தா வச்சுக்கோங்க அந்த ப்ரிசனர்ஸ் வந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக ஒரு பிளான் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த லெட்டரில் வந்து என்ன போட்டிருப்பாருன்னா, அந்த ப்ரிசனர் வந்து ஒரு சாவி ஒழிச்சு வச்சுருப்பார், அந்த சாவி வந்து எங்கே இருக்குன்ற இடம் போட்டிருக்கோம். நீங்கள் கேட்பீங்க, டே அந்த இடம் தான் தெரியும், முன்னாடி போய் எடுக்க வேண்டியது அப்படின்னு முடியாது. ஏன்னா அந்த நம்ம அந்த லெட்டரை படித்தா தான் அந்த இடமே அன்லாக் ஆகும்னா பார்த்துக்கோங்களேன். நம்ம இப்போ என்ன வந்துட்டோம், இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஜீசஸ் ஃபோட்டோ இருக்கோங்க, ஜீசஸ் ஃபோட்டோ போட்ட மாதிரி ஒரு போஸ்டர் இங்கே தான். எங்கடா போச்சு, அடாடாடாடா ஏங்க இங்கே தாங்க இருக்கும் அந்த ஃபோட்டோ. ஆனால் அந்த ஃபோட்டோ நம்ம தட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து ஒரு லெட்டர் வரும், எங்கே போச்சு, எவ்வளோ இங்கே தான் இருக்கும், அவ்வளோ கீழே இருக்கோ இங்கே இதுவா, ஆஹா அக்கா சூப்பராக இருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம பார்க்க வேணாம், நான் தனியாக பார்த்துக்கிறேன் அப்புறம். ஓகே நம்ம கீழே போவோம், கீழே போகணுமா இல்லை எங்கே, ஆல்ரெடி பார்த்துப்போம் இருங்க. எங்கேயும் என்னடா வழி அடைச்சிட்டிங்க, ஆஹா மிஸ்டர் மீட் வந்துட்டான்டாடி. இப்போதிக்க இந்த பாயும் புலி பதுங்க போகுது, பதுங்கி பாயறதா புலிடா அப்படின்னு ஒரு டைலாக சொல்லி நம்மளே நம்ம வந்து தைரியப்படுத்திக்கலாம். ஓகேங்க கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு சனப்பணி வேறு இருக்குதுங்க, ஆல்ரெடி நம்மளால வெறியாக இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருக்கிறதே நம்மளை முட்டுறதுக்கு ரெடியாக இருக்குது. கீழே போனால் என்ன பண்ண போனாலும் தெரில, ஓடுவோம். டேய் வந்துட்டான்டா, எங்கேந்துடா ஓடுறடே, எதுக்குடா ஓடுற, ஏங்க இவன் வேறு பைத்தியக்கார மாதிரி அங்கே இங்கேன்னு ஓடிட்டு இருக்கான். பார்த்துட்டான்டா பார்த்துட்டான், ஓடுற 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 தம்பி, என்னடா பண்ணுறது, ஓடு ஓடு சம்போ சிவ சம்போ. இந்த பக்கம் இந்த பக்கம் ஓடுவேன்டா மண்டையா, நீ உன் தொப்பை உன் தொப்பையாக இந்த பக்கம் வராது, நீ எப்படி இந்த பக்கம் வருவ. திஸ் இஸ் கால்டு ப்ரோ மூமெண்ட், அதாவது ப்ரோ பிளேயர் மூமெண்ட்டுன்னு சொல்ல வந்தேன். வாய் ஸ்லிப் ஆகிடுச்சு, டங்கு ஸ்லிப் ஆகிடுச்சா என்னன்னு தெரில. ஓகே என்னடா அது, எங்கே இருந்தா சாக்கடிச்சா, டேய் என்ன முட்டுச்சு பண்ணியா, டே ஏங்க, ஆஹா இந்த மிஸ்டர் மீட்டுங்க, நல்ல வேலை இந்த பக்கம் வந்துட்டோம், அவன் கண்ணை வச்சு சுட்டுருக்கான் பார்த்தீங்களா. ஆக்சுவலாக இந்த கேமில் என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க கையில் கன்று இருக்கும் ஷார்ட் கன்னு, அவன் வந்து நம்மளை சுட்டான்னு நம்ம வந்து இந்த மெக்கில் வந்துடுவோம், அதை வேறு சொல்ல மறந்துட்டேன். ஆனால் நம்மக்கிட்ட ஒரு பக்காவான பிளான் இருக்குது, என்ன நினச்சவங்களேன், இந்த மிஸ்டர் மீட்டோட கன்னு வாங்கி அவன் மேலே சுட்டோன்னா அவன் சாக மாட்டான். என்னன்னா இந்த எப்படி சொல்கிறது, இந்த கன்னை வச்சு அவனை வந்து ஹெட் ஷாட் போட்டால் தான் அவன் வந்து சாவான். ஸோ அவன் கண்ணை வாங்கி அவன் தலையை வெல்டிங் பார்த்துட்டு தான் இன்றைக்கி, வெல்டிங் இல்லை. வந்துட்டான்டா வந்துட்டான்டா, சொல்லி முடிக்கல, 100 ஆயுசுப்பா வந்துட்டான், ஓடுற ஓடுற ஓடுறா. இவன் வேறு நார்மல் மோடில் வெறித்தனமாக ஓடி வரான், பிடிச்சானா அவள் தான் கைமா போட்டுருவான் அவள் தான். அப்புறம் என்ன பண்ணுவான், சிக்கன் அந்த இந்த பன்னில் வச்சு ஷவர்மா மாதிரி சாப்பிட்ருவான் நம்மளை. ஆல்ரெடி பையன் வந்து ஜெயிலேருந்து வெறித்தனமாக வந்து ட்ரெயின் ஆயிருக்கான், கறி வேற சாப்பிடாம வெறியாயிட்டிருப்பான் அவள் தான். நம்ம கறி கிடச்சதுன்னா அவள் தான் பிச்சு கொதறிடுவான். ஓகே ஏங்க நம்ம அந்த லெட்டரையே படிக்காமல் இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கோம், இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு என்றைக்கு சட்னி ஆக போகிறோன்னு தெரில. அந்த லெட்டரை வேறு படிக்கணுங்க, இந்த கேம் பிளே வச்சுக்கிட்டே தான் முடிக்கலாம்னு பார்த்தா என்னடா இது அநியாயமாக இருக்குது. ஓடுறான் இந்த பண்ணி வேறு செனப் பண்ணி மாதிரி ஓடி வர, முட்டிட்டான்டா ஓடுறான், இன்னொரு பண்ணியிருக்கு, ஓடு 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 ஓடுறா கைப்புள்ள, ஓடு 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 ஓடு, வந்துட்டான்டா வந்துட்டான்டா, ஓடுறா 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 கைப்பு முட்டிட்டான்டே, அட அடடா மாட்டிக்கலான்டா. என்னங்க இது, டே ஒன்ல முடிக்கலான்னு பார்த்தா நமக்கு வந்தால் சோதனையாகவே இருக்குது இது. பரவாயில்ல 2 அட்டெம்ப்ட் இருக்குது, நான் மனசை தேத்திக்கிறேன், ஆனால் இன்றைக்கி தப்பிப்பேன்னு சொல்லி நான் நம்புகிறேன். சரி நம்ம என்ன இருக்குதுன்னு சொல்லி திறந்து பார்த்துட்டு அப்படியே எஸ்கேப் ஆகும்.
ஆக்சுவலாக இந்த இடத்துலாம் தப்பித்து நிறைய வழி இருக்குது. ஒரு பேப்பர் வெயிட்னு ஒன்று இருக்கும், அதையும் காணோம். சரி, இந்த டோரில் போகிறதுக்கு ஒரு ரெண்டு லிக்விட் கிடைக்குங்க. அது என்ன லிக்விட் தெரில, பார்க்கலாம். அது கிடைக்கும் போது பார்க்கலாம். அதுவும் கிடைக்கல. இப்போ என்ன இருக்குது இங்கே பார்க்கலாம். இருக்கு, ஆஹா, ஞாபகம் வந்துச்சு. இந்த வெண்ட் இருக்குல்ல, இந்த வெண்ட் வழியாக தப்பிக்கலாம். வாக்கே வெண்ட் வழியாக என்னடா இது, பாத்ரூமு. ஆஹா, ஏங்க எல்லா கேம்லேயும் ஒரு பாத்ரூம் மட்டும் வச்சிருவீங்க, என்னடா இது? கேமை ஒழுங்காக பண்ணானுங்களோ இல்லையோ, பாத்ரூமை மட்டும் அழகாக பண்ணி வச்சு, அதுவும் ஃப்ளஷ் பட்டன் வேறு. சரி, நம்ம வந்து வந்த வழியை பார்ப்போம். அந்த ஒரு லெட்டரை படிக்கிறதுக்காக நான் படுற கஷ்டம் இருக்குது, எனக்கு தண்டா தெரியும். மீட்டு இந்த செனப்பணிங்க வேற உயிரை வாங்குதுங்க. டக்குன்னு திறந்து உள்ளே ஓடிக்கலாமா? ஓடுறா சம்போ, சிவ சம்போ வந்துச்சு. ஏங்க இங்கே தாங்க இருக்குது. ஓகே, எட்றா இது இது எங்கனாடாது, மிஸ்டர் மீட் வந்துட்டானா? நான் சத்தம் கேட்குது. ஆ, ஓகே, இந்த லெட்டர் படிக்கணும். ஓ, ஓகே. இவன் வந்து சக நண்பர், அந்த சக அவ கூட இருக்க ஒரு கூட்டாளி பிரச்சனைக்கு எழுதியிருக்கான். நான் நம்ம வந்து இங்கே தப்பிக்கிறதுக்கான ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கான். இவனோட பர்சனல் பிலாங்கிங் இவனோட ஸ்டோரேஜ் ரூமில் பார்த்தீங்கன்னா இவனோட தனிப்பட்ட பொருள்கள்லாம் இருக்குமா, அங்கே வந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு வழி இருக்கான். அங்கே எடுத்துகிட்டு நீ தப்பின்னு சொல்லி இவன் அமைச்சிருக்கான். அவன் பார்த்துட்டான்டா. எப்படா டே தப்பிக்கலான்னு சொல்லும்போதெல்லாம் வந்துட்டே இருக்கான். என்னடா நீ இப்படி இருக்க மீட்டு? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணால், போயிட்டு அந்த சாவியை மட்டும் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான். ஓகே, எங்கடா அந்த சாவி? இப்போ நம்ம ஸ்டோரேஜ் ரூமை தேடினாங்க. அந்த ஸ்டோரேஜ் ரூம், இந்த பெரிய இடத்துல வேறு அந்த ஸ்டோரேஜ் ரூமை எங்கன்னு தேடுது. நான் வர மறந்தே மறந்துட்டேங்க ஸ்டோரேஜ் ரூம் எங்கே இருக்குன்னு. அப்படியே சுற்றிக்கிட்டே போவோம். எங்கடா இருக்குது ஸ்டோரேஜ் ரூமு? ஸ்டோரேஜ் ரூம் எங்கே தேடுவோம், அதை இருங்க. ஸ்டோரேஜ் ரூம் அப்படியே போய் தேடுவோம். ஒரு ரவுண்ட் அடிக்க வேண்டியது தான் எல்லாத்துக்கும். என்னடா வந்த வழியும் அடைச்சிட்டானுங்க. ஏங்க இந்த கேமில் போக போக வழியை வேறு அடைச்சிக்கிட்டு இருக்காங்க. என்னடா இது, அநியாயமாக இருக்குது. அவன்டாட்டா ஒன்டாட்டா ஓடுறா ஓடுறா டே. அடா, அநியாயம் பிடிச்சவனே. கொஞ்ச நேரம் யோசிக்க விட்றானா பாரு. அதுக்குள்ளே துரத்து துரத்து துரத்துன்னு துரத்துனான்டா, விடாமல் துரத்துனானே. ஏன்டா டே இந்த பெரிய தொப்பையை வச்சு நீ எப்பட்றா ஓடுற நீலாம்? என்னடா நீ. சரிங்க, நம்ம வந்து கிராஃபிக்ஸ் குவாலிட்டியை மாற்றிக்கலாம். லைட்டாக அடி வாங்குற மாதிரி இருக்குது. சரி, ஓடு 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 ராஜா, ஓடு ராஜா. ஷெட்டுக்கு வேறு எடுக்கணும். ஆனால் அதுக்கு முதலாக நமக்கு அந்த ஸ்டோரேஜ் ரூம் கிடைக்கணுமேங்க. சரி போவோம். நம்ம அப்படியே இந்த பக்கம் வெள்ளை ரவுண்ட் அடித்தா வெளில தான் இருக்கோம். ஆடே ஓடாடாடாடாடாடாடா, சரியான கிறுக்கு பிடிச்சவனாக இருக்கானே. வெள்ளையாக தான் சுற்றி வேடாடே. உனக்கு அந்த இவ்வளோ பெரிய பில்டிங் இருக்கு உள்ள, உனக்கு இவ்வளோ பெரிய வீடு கட்டி கொடுத்துக்குறாங்க, அப்படியும் நீ வெள்ளை தான் சுற்றுறானா? என்னடா நீ, அநியாயம் பிடிச்சவனே. சரி, என்னடா நீ மண்டப்பா வாடா, இங்கிட்டு சும்மா வெறுப்பேற்றிக்கிட்டே இருக்க. நானும் ஒரு அளவுக்கு தான் இருப்பேன், பார்த்துக்கோ. அப்புறம் சரிங்க, நான் வந்து அந்த ஸ்டோரேஜ் ரூமுக்கு போயிட்டு உங்களுக்கு அப்படியே ஸ்கிப் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஓகேங்க, ஸ்டோரேஜ் ரூமுக்கு வந்துட்டேங்க. நம்ம வந்த வழியிலே தாங்க இருக்குது, நம்ம அதை கூட பார்க்கவே இல்லைங்க. சரி, உள்ளே வந்தாச்சு. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பிலாங்கிங்ஸ் பாக்ஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஒன்று ஒன்றா நம்ம தேரோம். நமக்கு எதனா ஒன்றுத்தில் வந்து ஷெட்டுக்கு கிடைக்கும். ஏன்னா ஏன் தெரியுமா, நம்ம அந்த லெட்டர் படித்தோம்னா தான் இங்கே வந்து நமக்கு ஷெட்டுக்கு கிடைக்கும். நீங்கள் அது தெரியாமல் உள்ளே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டப்பாவே நமக்கு இன்ட்ராக்ஷன் பாக்ஸில் காட்டாது. சரி, அப்படியே சர்ச் பண்ணு, எதனா கிடைக்குதா ஷெட்டுக்கு, எல்லாத்தையும் தேடணும். ஆஹா, லக்குங்க, ரெண்டாவதுலேயே கிடச்சி. சரி, இப்போ தப்பிக்க வேண்டியது தான். ஓடுறா தம்பி, இந்த தொப்ப மாடையன் வேற வரமாட்டான். ஏங்க இந்த வழியை வேறு அடைச்சிட்டாங்க பார்த்தீங்களா. நான் வந்து பார்க்கும்போது, நம்ம அப்போ அவன் சேசிங்கில் இருக்கும்போது பாருங்கள், இந்த டோ இந்த பக்கம் அன்லாக்கில் தான் இருந்து நீ கூட பின்னாடி ஓட்டி பாருங்களேன். இப்போ திடீர்னு வந்து லாக் பண்ணிட்டாங்க. போக போக இந்த கேமில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து அப்படியே லாக் பண்ணிகிட்டே போகிறாங்க. அப்படியே கஷ்டமாக இருக்குங்க, சுற்றி போக வேண்டியதாக இருக்குது. சரி, டோரை வந்தாச்சு, ஷெட்டுக்குள்ளே வந்தாச்சு. அப்படியே டோரை லாக் பண்ணுறேன். இங்கே தான் இருக்கான் அந்த மண்டையன். அப்படியே இந்த பாக்ஸில் நவுத்துறா, பாக்ஸை நவுத்து எல்லாத்தையும் நவுத்துன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து எஸ்கேப்புக்கான வழி கிடைக்கும். நம்ம இதுக்கப்புறம் நிம்மதியாக எஸ்கேப் ஆனால் போதும். நம்ம இந்த தொப்ப மண்டையன் வர இங்கே தான் இருக்கான். அந்த தொப்ப மண்டையன் டப்புன்னு டோரை வந்து அவன் தொப்பையாலே நம்ம சட்னி தக்காளி சட்னி ஆக்கி அப்படியே தோசையில் போட்டு சாப்பிட்டா முடிஞ்சு. அதுக்குள்ளே எஸ்கேப் பண்ணி கொடுத்தாச்சு, எஸ்கேப் ஆகிட்டோம். ஓகே, இந்த டனலில் நம்ம வந்து இறங்கி இந்த என்னடா இது, டப்புன்னு இறங்கி இந்த பக்கமே மேலே போகுது. ஓ, ஓகே, நம்ம வந்து ப்ரிசனோட ஸ்டார்டிங்கில் இருக்கோம் போல. இந்த பக்கம் திறந்தால் அப்படியே வெளில வந்துடுறோம் போல. என்ட்ரன்ஸ் பக்கமே ஒரு சீக்ரெட் வேவா, அசால்ட்டாக ப்ரிசனை தப்பிக்கிறதுக்கான ஒரு வழியை வச்சுருக்கானுங்கப்பா. இந்த மாதிரி ஜெயிலில் போனால் போதும். சரி, நம்ம வெளில வந்துட்டோம். இப்போ என்ன பண்ணால், இந்த பொண்ணு நம்ம ரெபக்கா என்ன சொல்ல, நம்ம வந்து ஹெல்ப் தேவைன்னா வந்து மற்றவங்களை கண்டுபிடிக்கணும்ல. ஆஹா டேய், இந்த தொப்பைக்கு உன் இடம் பத்துதரா உள்ள தொப்பா மண்டையா? ஏங்க இந்த ஹோட்டலில் எப்படிங்க அவனை தொப்பை பத்துது? காட்டுறான், வர நான் கண்ணிட்டான் வெப்பேனு. இறாடே அடுத்த எஸ்கேப்பில் வந்து உன் ஷார்ட் கன்னை வாங்கி உன் கையாலேயே உன்னை சாவடிக்கிறேன். சரிங்க, இந்த வீடியோ அவள் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் பெல்லைங்கான கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்து மிஸ்டர் மிட்டுவோட அடுத்த எஸ்கேப்லாம் போடுவேன். உங்கள் நோட்டிஃபிகேஷனில் மறக்காமல் வந்துச்சு தரும். ஸோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது வரைக்கும் சீ யூ லேட்டர் கைஸ், டாட்டா, பை பை.
feel like I walk on.